உலகிலேயே குணப்படுத்த முடியாத நோய்களில் முக்கியமானதாக இருந்தது எய்ட்ஸ் எனப்படும் வி தொற்று நோயாகும் பாலியல் உறவு மூலமாக பரவும் இந்நோயை முற்றிலுமாக குணப்படுத்த பல சதாப்தங்களாக மருந்துகள் இல்லாத நிலையில் ஸ்டெம் செல்ஸ் திறப்பு எனப்படும் எலும்பு மஞ்சி ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை இதற்கு பலனளிக்கத் தொடங்கியிருக்கிறது ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளியை எலும்பு மஞ்சை செல்கள் மாற்று அறுவை சிகிச்சையின் மூலமாக குணப்படுத்தி இருப்பதாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பாஸ்டூர் நிறுவனம் அறிவித்துள்ளது ஹெச்ஐவி நோய் தொற்றை எதிர்க்கும் ஒரு அரிய மரபணு மாற்றத்தைக் கொண்ட நன்கொடையாளரிடமிருந்து பெறப்பட்ட எலும்பு மஞ்சை அறுவை சிகிச்சை மூலமாக பாதிக்கப்பட்ட நபருக்கு பொருத்தப்பட்டதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது நாற்பத்தி நான்கு மாதங்களில் நோயாளியின் உடலில் படிப்படியான மாற்றங்கள் உருவான நிலையில் அவர்களிடம் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வக சோதனையில் ஹெச்ஐவி தொற்றுக்கான அறிகுறிகள் முற்றிலும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாக பாஸ்டூர் நிறுவனம் கூறியுள்ளது ஏற்கனவே எலும்பு மஞ்சை ஸ்டெம் செல் சிகிச்சையால் இரண்டாயிரத்து ஏழு பெர்லினிலும் இரண்டாயிரத்து பதினாறில் லண்டனிலும் இரண்டு பேர் ஹெச்ஐவி வி நோயில் இருந்து குணமடைந்திருக்கும் நிலையில் மூன்றாவதாக பாரிஸில் எய்ட்ஸ் நோயாளி ஒருவர் மீண்டிருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் உலகளவில் மூன்று கோடிக்கும் மேற்பட்டவர்கள் ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர மருந்து தீர்வாக எலும்பு மஞ்சை ஸ்டெம்செல் மாற்று அறுவை சிகிச்சை நுட்பம் தற்போது உருவெடுத்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க